இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அடுத்திருக்கக்கூடிய குருபம்பட்டியில் சுரேஷ் என்கின்ற 30 வயதான நபர் வசித்து வருகிறார். இவருக்கு கடந்த ஆண்டுதான் திருமணமும் நடைபெற்றுள்ளது. இவர் ஒரு புகைப்பட கலைஞராக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். நிலக்கோட்டையைச் சேர்ந்த தம்பதியர் பொன்ராஜ் ரதிதேவி இவர்களுக்கு 28 வயது. நிலக்கோட்டை ஒன்றிய அலுவலகத்தில் புதுவாழ்வு திட்டத்தில் தற்காலிக ஊழியராக ரதிதேவி வேலை பார்த்து வருகிறார். இப்படிப்பட்ட நிலைமையில்தான் சில ஆண்டுகளுக்கு முன்பு நிலக்கோட்டை ஒன்றிய அலுவலகத்துக்கு புகைப்படம் எடுப்பதற்காக சுரேஷ் அங்கே போயிருக்கிறார். அப்போது ரதிதேவிக்கும் சுரேஷுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு காலப்போக்கில் அது கள்ளக்காதலாக மாறிவிட்டது. சுரேஷினுடைய கள்ளக்காதல் அவருடைய மனைவிக்கு தெரிந்தவுடனேயே சுரேஷிடம் சண்டை போட்டுக்கொண்டு தன்னுடைய தாய் வீட்டுக்கு அந்த பெண் போய்விட்டார். மனைவி இவரை விட்டு பிரிந்து சென்ற பின்பு சுரேஷ் ரதிதேவியுடன் சேர்ந்து கொண்டு கள்ளக்காதலை தொடர்ந்து வளர்த்து அந்த பெண்ணோடு ஜாலியாக இருந்திருக்கிறார். இப்படியே போய்கொண்டிருக்கும் போது ஒரு நாள் சுரேஷ் தன்னுடைய மோட்டார் சைக்கிளில் ரதிதேவியை வத்தலகுண்டில் உள்ள வெரியப்ப நாயக்கன் பட்டியில் உள்ள ஒரு காட்டு பகுதிக்கு கூட்டி சென்றுள்ளார். ரதிதேவியை சுரேஷ் தன்னுடைய ஆசைக்கு இணங்குமாறு வற்புறுத்தியுள்ளார். இதற்கு ரதிதேவி மறுப்பு தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. அதனால் கோபமடைந்த சுரேஷ் பக்கத்தில் கிடந்த கல்லை தூக்கி ரதிதேவியின் தலையில் போட்டுவிட்டு மோட்டார் சைக்கிளில் தப்பி சென்று விட்டார். மேலும் ரதிதேவி இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக வந்தவர்கள் வத்தலகுண்டு காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர். அதன் பிறகு சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் விரைந்து சென்று ரதிதேவியை மீட்டு சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் பாவம் ரதிதேவி சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையிலேயே பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். இதற்கிடையில்தான் சுரேஷ் எப்படியும் போலீஸில் கள்ளக்காதலியை கொன்றதால் மாட்டிக்கொள்வோம் என்று பயந்து போய் குருபம்பட்டி கண்மாய் பகுதியில் விஷம் குடித்து மயங்கி விழுந்தார். பிறகு சுரேஷை சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். அங்கு அவர் இப்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார். காமத்தை அடக்க முடியாமல் பெண்ணையும் கொன்றுவிட்டு அவரும் விஷம் குடித்து இறந்து போனது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.